மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துக்கு காலாண்டு தேர்வுக்கு உண்டான முக்கிய 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். கண்டிப்பா இதுல இருந்து எக்ஸாம்ல 60% to 70% கொஸ்டின் நான் குறிச்சு கொடுக்குற இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ நீங்க படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் குறிச்சு கொடுக்குற கொஸ்டினை ஃபர்ஸ்ட் தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிங்க. புக்கில் தான் கொஸ்டின் குறிச்சிடப்போறேன். ஸோ உங்கள் புக்கை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அளவீடு அழகு 1ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. 1 வேர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லா 1 வேர்டையும் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏன்னா 1 வேர்டில் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. பொறுத்துக அப்படிங்கிறது 2 மார்க்கில் நமக்கு நினைச்சிடறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ 1 வேர்டு எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையில எதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின். இது 2 மார்க் கொஸ்டின்ஸ். 4 மார்க் கொஸ்டின்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது கொஸ்டின். இது வரைக்கும் கேட்ட காலாண்டு பரீட்சையில் ஒரு 6 காலாண்டு பரீட்சை நடந்திருக்குன்னா 5 பரீட்சையில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சிருங்க. நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துங்க. அதுக்கு அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ அளவுகளை எழுதும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை. இந்த 2 கொஸ்டின் கட்டாயமாக படிச்சுக்கோங்க. விரிவான விடையில இந்த 2மே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் எந்த கொஸ்டின் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 2nd கொஸ்டின் தான். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நினைச்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2nd கொஸ்டின் நினைச்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா 2nd கொஸ்டின் இயக்கம் பாடத்துக்கு உண்டான கொஸ்டின் நம்ம நினைச்சு போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். உங்க புக்கில் 24வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் சுருக்கமாக விடைகளில் 1வது, 2வது, 4வது, 7வது மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வேறுபடுத்துகள் இருந்து 1 வேறுபடுத்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேறுபடுத்துகளை தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக விரிவான விடைகளின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2மே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது எக்ஸாமில் ரொம்ப அதிக டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2nd கொஸ்டின் தான் ரொம்ப டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2nd கொஸ்டினை படிச்சுக்கோங்க. இது நமக்கு 4 மார்க்லேயும் வரலாம், நமக்கு இது 7 மார்க்லேயும் வரலாம். ஸோ 2nd கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக 3வது பாடம் பாய்மங்களில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் 37வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் சுருக்கமான விடையில 2வது ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 மார்க்கில் எது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இந்த பாஸ்கல் விதி கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. 3வது கொஸ்டினையும் 5வது கொஸ்டினும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த அந்த விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த 2 கேள்வியிலிருந்து 1 கேள்வி ரிப்பீட்டடான கொஸ்டின். சரிங்களா, 2வது கொஸ்டினும் இந்த 4வது கொஸ்டினும் இந்த 2ஐயும் படிச்சுக்கணும். இந்த 2லேருந்து 1 ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த மிதத்தல் விதியை கூறுங்கிறது நமக்கு 4 மார்க் கொஸ்டின் ஒரே 1 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் படிக்கணும்னா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா வேதியியல் பாடம் பக்கம் நம்பர் 124 எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதில் மிக சுருக்கமான விடையில 2nd கொஸ்டின் பதங்க மாதல் வரையறு. அடுத்ததா 3வது கொஸ்டின் டெட்டாலின் சிறு துளிகளை நீரில் கலக்கும் பொழுது கலங்களாக மாறுகிறது ஏன், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 5வது கொஸ்டின் சுருக்கமாக விடையில ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1வது கொஸ்டினும் இந்த 5வது கொஸ்டினும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா, விரிவான விடையிலும் வந்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு விரிவான விடையலி தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. இந்த கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினை படிக்காமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகவே கூடாது. அடுத்ததாக 2nd கொஸ்டின் டிண்டால் விளைவு, இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இந்த 2மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்ததாக அணு அமைப்பு பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பக்கம் 137வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் மிகச் சுருக்கமான விடைகளில் 2வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததா சுருக்கமான விடையிலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு
எது கொஞ்சம் அதிக தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டாவது க்வெஸ்சனும் மூணாவது க்வெஸ்சனும் அதிக தடவை கேட்டிருக்காங்க. இந்த ஒன்றாவது க்வெஸ்சன் ப்ளஸ் இந்த அஞ்சாவது க்வெஸ்சன் எக்ஸாம் இது வரைக்கும் ஒரே ஒரு தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் மூணு தான். ப்ளஸ் இந்த அட்டவணையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த அட்டவணையும் எக்ஸாமில் நினைச்சிடறாங்க அப்படின்னா கேட்குறாங்க, செவன் மார்க்லேயே கேட்காங்க. ஸோ இந்த அட்டவணை நீங்கள் விட்டுறக்கூடாது, இந்த அட்டவணையை கண்டிப்பாக நினைச்சிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். அப்படியே அடுத்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா பிக் கொஸ்டின்ல ரெண்டாவது கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நினைச்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பனிரெண்டாவது பாடம் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. பக்கம் எண் 147 மூணு கொஸ்டின் இருக்கு சரிங்களா. 1, 2, 4 இந்த மூணு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த நாலு கொஸ்டின் படிச்சீங்க அப்படின்னா இந்த நாலுல இருந்து எக்ஸாமுக்கு கட்டாயமா ரெண்டு கொஸ்டின் வந்துடும். நாலு படிச்சா ரெண்டு கொஸ்டின், ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டின், ஒரு செவன் மார்க் கொஸ்டின். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்க வேண்டிய பாடம் எந்த பாடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடம் தான். 147 பக்கத்துல இருக்கக்கூடிய நாலு கேள்வியை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்த பாடத்தை நீங்க நினைச்சணும் அப்படின்னா படிக்கணும். அடுத்ததா அழகு 17 விலங்குலகம் பாடம் எடுத்துக்கோங்க. பக்கம் எண் 212 எடுத்தீங்க அப்படின்னா பொறுத்துக, இந்த பொறுத்துக எக்கத்தக்கதாக எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பொறுத்துக்கு நல்லா படிச்சுக்கோங்க. மிக சுருக்கமான விடையில 1, 2, 4, 7 ரொம்ப முக்கியமானது சரிங்களா. சுருக்கமான விடையில எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளஸ் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின், இதுல இந்த நாலாவது கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. விரிவான விடையில தொகுதி கணுக்காலிகளை பற்றி எழுதுகின்ற ரெண்டாவது கொஸ்டின் இருக்கா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 18 புக்கில் பக்கம் எண் 228 எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடையில இந்த மூன்றாவது கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ மூன்றாவது கொஸ்டின் நினைச்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்த பாடத்தை குறிச்சு கொடுத்தபடி நம்ம குறிச்சு கொடுத்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குறிச்சு கொடுத்த கொஸ்டின்லேருந்து எத்தனை மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் நினைச்சிங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அடுத்ததா 19வது பாடம் பக்கம் எண் 235 மிகச் சுருக்கமான விடையில மூணாவது நாலாவது ப்ளஸ் அஞ்சாவது கொஸ்டின் நினச்சிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அது போக வேறு எந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமான விடையில நாலாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் ப்ளஸ் எட்டாவது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விரிவான விடையிலையை பொறுத்தளவுக்கு ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு. இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செவன் மார்க்ல ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினை தரவா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கு நம்புறேன். வேற எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயமாக தெரிவிங்க. நான் உங்களுக்கு அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். Thank you for watching, students.